வணக்க நண்பர்களே, இவ்வளவு நாளும் தமிழ் திரைப்படங்கள் அப்புறம் தெலுங்கு திரைப்படம் ஹிந்தி திரைப்படங்களை ரிவ்யூ பண்ணி கடைசியாக நான் இப்போது ஹாலிவுட் திரைப்படத்தை ரிவ்யூ பண்ணலான்னு வந்திருக்கேன். எத்தனை பேர் உண்மையாகவே பெரிய தடி பொல்லுங்களை எடுத்து என்ன வெளுக்க வாரீங்களோ தெரியல. இருந்தாலும் ஒரு சின்ன ஜாலிக்காக, வேலையில் ரூமில் சும்மா இருக்கேன், அதான் ஒரு ஜாலிக்காக. ஜேசன் ஸ்டெதம், ஜெனிஃபர் லோபஸ் இந்த ரெண்டு பேர் நடிப்பில் 2013 வெளியான ஒரு திரைப்படம் தான் பர்கர் வச்சி பார்க்கர். அந்த படத்தை இப்போ தான் தமிழ் டப்பில் வெளியிட்டிருக்காங்க, பார்க்க கிடைச்சிது. சரி, படம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தது பின்னாடி உங்களோட கொஞ்சம் ரிவ்யூ பண்ணிக்கலாம் என்று தான் இங்கே வந்திருக்கிறேன். படம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி எப்படி அமைச்சிருக்காங்கன்னு சொன்னால், 5 நண்பர்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு இடத்துல கொள்ளையடிக்கிறாங்க. கொள்ளையடித்து திரும்பி வரும்போது நண்பர்களுக்குள்ள பங்கு பிரிக்கிறதுல பிரச்சனையாக போகுது. 4 நண்பர்கள் ஒரு பக்கம் சேர்ந்து 5வதாக இருக்கிற நண்பர், அவர் தான் ஹீரோ ஜேசன், அவரை போட்டு தள்ளுறாங்க. குண்டடிப்பட்டு வெளியில் விழுற அவரை ஒரு வயசான தம்பதியர் காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அங்கேருந்து அவர் மீண்டும் உயிர் பிழைச்சி வெளியில் வரார். வெளியில் வந்தும் தன்னை பழி வாங்கிய நண்பர்களை தேடி அவருடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார். இதே நேரம் அந்த மிச்சமாக இருந்த 4 நண்பர்கள் ஒரு மிகப்பெரிய கொள்ளை ஒன்றுக்கு திட்டம் போட்டு அங்கே போய் அந்த கொள்ளை அடிக்கிறாங்க. இந்த நேரத்தில் பழி வாங்குற நோக்கத்தோடு வர இந்த ஹீரோ அவர்களை போலீஸில் மாட்டி கொடுத்தாரா, இல்லை அவர் அந்த கொள்ளையை தடுத்தாரா, அல்லது அவர்களை பழிக்கு பழி வாங்கினாரா என்கிறத ஒரு ஆக்ஷன் கலந்த முறையில் சொல்லிக்கிற படம் தான் பார்க்கர் படத்தோட கதையமைப்பு. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு சொன்னால், எப்பவும் ஆக்ஷனாக இருக்கும், ஆக்ஷன் பிரியர்களுக்கு ஒரு நல்ல வரப்பிரசாதமாக இருக்கும். ஆனாலும் இந்த படம் ஒரு ஜவ்வு மாதிரி இழுபட்டு கொண்டு போகிறது பார்க்கக்கூடியதாக இருக்குது. 2013 வந்த இந்த படங்கள் அவ்வளோ பெரிய ஆக்ஷன் சீனில் மிகையாக காட்டப்படாமல், உதாரணத்துக்கு இப்போது ஜேசனுடைய படங்களோடு ஒப்பீடு செய்கிற போது அந்த படங்களில் இருந்த ஆக்ஷன் சீன் கொஞ்சம் கம்மியாகவும் அதனுடைய சீக்வன்ஸ் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்குது. படத்தில் இருக்கிற அந்த ஜவ்வு மாதிரி இழுத்துற இழுவைகள் போது கதிரையில் இருக்கிற நாமும் கொஞ்சம் நெளிஞ்சு கொண்டே இருப்போம். இருந்தாலும் படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லரில் இருக்கிற ஒரு வகையிலேருந்து கொஞ்சம் கூட கீழே வராமல் கடைசி வரைக்கும் போய்கொண்டே இருக்குது. அப்புறம் இந்த படத்தில் பலகீனங்களை நம்ம தமிழ் சினிமாவோட ஒப்பிட்டு சும்மா பேசுவோம். ஆரம்பத்தில் ஹீரோ என்றைக்கு பாடல் இல்லை, அப்புறம் தனியாக ஒரு நகைச்சுவை சீன்ஸ் எதுவும் இல்லை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் குடும்ப சென்டிமெண்ட் எதுவுமே இல்லை, அப்புறம் ஆடல் பாடல் கொண்டாட்டம் என்று சொல்லி ஒரு கல்யாண வீடு அங்கே நடக்கிற கலாட்டான்னு எதுவுமே இல்லை இந்த படம். இந்த படம் நம்ம தமிழில் பார்த்தோம்னு சொன்னால் ரொம்ப வேஸ்ட்டாக இருக்குதுங்க. ஆமாம், இதெல்லாம் தவிர்த்து இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி தமிழ் டப்பிங். அவர்களுடைய குரல் மிக அழகாகவே பொருந்துகிறது, அருமையாகவே இருக்கிறது. இருந்தாலும் அவ்வளவு முன்னுரிமை கொடுத்து பார்க்கக்கூடிய அளவில் இந்த படம் இல்லை. நேரம் இருந்தால் ஒரு தடவை பார்த்து மகிழுங்கள். பர்கர் பார்க்கர் அவ்வளோ நல்லா இல்லை, டைம் கிடைச்சா பாருங்கள். மீண்டும் ஜாலியான ஒரு ஹாலிவுட் திரைப்பட ரிவ்யூ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்புடன், சுபாஷ் ஜீவன். வணக்க நண்பர்களே.